ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி மெக்கானிக் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாம்சன் டிவி வந்து டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு, அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது டிஸ்பிளே மாற்றணுமா இல்லை அதே ரெடி பண்ண முடியுமான்னு. இதை வாங்கி 8 மாதம் தான் ஆச்சு, இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க. இது பார்த்தீங்களா, டாடா ஸ்கைக்காரங்க டிஷ் போடுறேன் சொல்லிட்டு முட்டியில் அடிப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. வாங்கி 8 மாதம் தான் ஆச்சு. ஆக்சுவலாக இது டிஸ்பிளே உடஞ்சதால வாரண்ட்டியில் கேட்டால் க்ளைம் பண்ண முடியல. டாடா ஸ்கைக்காரங்க ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை, பிளாக் பண்ணி விட்டாங்க. கடைக்காரங்கள்ட்ட கேட்டால் 7000 ரூபாய் 8000 ரூபான்றாங்க. டிவியோட ஆக்சுவல் ரேட்டே 10000 ரூபா தான். அது ஹோல்சேல் ரேட்டில் நம்மளே மாற்ற முடியுமா என்ன ட்ரை பண்ணலாம். இப்போ முதல்ல எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டேன். வேறு எதனா ஸ்க்ரூ இருக்கா நல்லா பாருங்கள், ஸ்டிக்கர் உள்ளே கூட இருக்கும். இது இதை பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இது. இதை வாரண்டிக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். முதல்ல இருக்கிற ஜாக்லாம் வந்து பிடிங்கலாம். ஒரு ஜாக், இங்கே ஒரு ஜாக் வருது. இது போர்டுக்குள்ளே போகிறதால நம்ம இங்கே பிடிங்கலாம். ஜாக்லாம் பிடுங்கும் போது ரொம்ப பொறுமையாக பிடுங்க, ரொம்ப ஹார்டாக பிடுங்கி ஏன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். கார்டு ஒயர் இருக்குது, கார்டு ஒயர் தனியாக எடுத்து, இது மெயின் கார்டு வேறு, இதையும் பிடிங்கலாம். அடுத்து இந்த பேனலில் ஸ்க்ரூ ஒன்று வருது, இங்கே சில ஸ்க்ரூ வருது, இதுவும் காட்டிக்கலாம். இப்போ பேனல் ரிமூவ் பண்ணிடலாம். சும்மா டெஸ்ட் வச்சு நம்மளாலே வந்துடும். அடுத்து டிஸ்பிளே ஜாக்கு பிடிக்கணும். இது இருக்கு, இந்த டிஸ்பிளே ஜாக் மட்டும் நல்லா பாருங்கள். இதை தூக்கணும், தூக்கிட்டு இதை எடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். இந்த டேப்பை பிடிச்சிடலாம். இந்த டிஸ்பிளே போர்டு வந்து டபுள் சைட் கன் கம் வச்சு போட்டிருக்காங்க, அதை மெதுவாக எடுத்துடலாம். டபுள் சைட் ஸ்டிக்கர் இது. வந்துடுச்சு, இது பாருங்க. இப்போ டிஸ்பிளேவை தனியாக எடுக்கலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணுங்கள், மெதுவாக தூக்குங்க.
டிஸ்பிளே தூக்குனீங்கன்னா வந்துடும். இதை பாருங்க டிஸ்பிளேல கிராக் விட்டுருக்கேன், தெரியுதுங்களா? இது டிஸ்பிளே தான் போயிடுச்சு. வேறு டிஸ்பிளே எவ்வளோ ஆகுதுன்னு நான் விசாரிச்சுட்டு வாங்கிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டிஸ்பிளே வாங்கிட்டு வந்தாச்சு. டிஸ்பிளேயோட விலை வெறும் 5000 ரூபா தான். இது புது டிஸ்பிளே. இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், உள்ளே ஒரு ஷீட் இருக்கும், அதை பிரிச்சுக்கணும். இந்த ஷீட்டை பிரிக்காமல் போடக்கூடாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கரை லைட்டாக பிரித்து வச்சுக்கல. பிரித்து வச்சுட்டு அடுத்து இந்த பேனில் உட்காருவீங்க. ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆயிடும். பேனல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பொடுங்கின ஜாக்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். பொடுங்கும் போது ரெண்டு ஸ்டிக்கர் பிரிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கங்க. அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று ஒட்டி இந்த ஜாக்கு இதை தூக்கிட்டு கரெக்டாக சீட்டிங்கில் உட்காருவீங்க. இப்போ உட்கார வச்சுட்டு நல்லா பாருங்க ஜேக்க. இப்போ லாக் பண்றேன். லாக் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், மேஜர் வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஜாக் எடுத்து இந்த பொசிஷனில் வர வச்சு இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிப்பு, இந்த ஸ்டிப்பு வச்சு ரெண்டு ஸ்க்ரூ போட்டுடலாம்.
ஸ்க்ரூ போட்டு அடுத்தது ஜாக்கு. இது ப்ரெஸ் டேப் தான். சொல்லிட்டு வேற என்ன ஸ்க்ரூ போடணுமா நல்லா பாத்துங்க, அப்படியே அசைன் பண்ண வேண்டியதுதான். உட்கார வச்சு லாக் ஆயிடுச்சு. எல்லா ஸ்க்ரூவும் போட்டலாம். இப்ப எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு, இப்ப ஆன் பண்ணி பார்க்கலாம் டிவிய. பாருங்க டிஸ்பிளே ஆன் ஆச்சு. இது சிம்பிளான இதுதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் அவ்வளவுதான். இதே நீங்கள் கடைக்காரங்கள்கிட்ட போயிருந்தா இப்படி 9000 10000 வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ டைரெக்டாக நான் பண்ணதாலே எனக்கு 5000 முடிஞ்சிச்சு. இது பாருங்க எந்த டவுட்டுமே வரல, கிளியராக இருக்கு. கேபிள் டி கனெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை, அதனால இப்படி தான் வரும் அவ்வளோதாங்க. இந்த டிவியில் எந்த டிவி வாங்கினாலும் எப்போதுமே மேலே இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சுடுங்க கண்டிப்பாக. அந்த ஸ்டிக்கர் பிரிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஓவர் ஹீட் ஆகி டிஸ்பிளே 5 வர டிவி 2 போகும். அதனால மெயினாக மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பிரிச்சுக்கோங்க. இந்த அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இதுக்காகலாம் பார்க்காதீங்க. ஓகே கேஸ், மேலும் எதனா வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் வீடியோ போட்டு விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.